வணக்கம். இந்த வாரம் பேசும் புத்தகத்துல நம்ம பார்க்க போறது 39வது புத்தகம், எழுத்தாளர் தீஜா என்கிற தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய மரப்பசு அப்படின்ற புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். மரப்பசு அப்படின்ற பெயர் காரணத்துக்கு ரெண்டு வகையா நாம எடுத்துக்கலாம். மரத்தாலான பசு அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம், இல்லை மரத்து போன ஒரு பசு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது இரண்டுமே வந்து உருவகமான பெயர் தான். இந்த பெயருக்கான அர்த்தத்தை இவர் இந்த நாவலோட கடைசி பக்கங்களில் சேர்த்துருக்காரு. இந்த நாவல் கிட்டத்தட்ட 200-250 ரூபாய் வரை விற்கிறாங்க. கனையாழி பதிப்பகத்தில் வெளியான தொடர்கதையாக வெளியாயிட்டு இருந்த இந்த புத்தகம் இப்போ வந்து புத்தக வடிவில் இருக்குது. 1970கள் ஸ்டார்டிங்ஸ் ஆஃப் 70ஸில் வந்து இது வந்து வார இதழில் வெளிவந்துட்டு இருந்தது. இந்த புத்தகம் 330 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். ஒரு ஒரு நாவலுக்கு உண்டான ஒரு சைஸ் இருக்கும். ஒரு பெண்ணினுடைய பார்வையில் அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்ற மாதிரி தான் இந்த புத்தகத்தை வந்து தீஜா முன்னிறுத்துறாரு. இந்த வாழ்க்கை வரலாறு சொல்கிற ஒரு பொண்ணு பேர் வந்து அம்மணி. இவள் வந்து சின்ன வயசில் வந்துட்டு எதுந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டோரி. பக்கத்து வீட்டில் கண்டு மாமா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய அவர்லேருந்து ஆரம்பிக்குது. அவளுக்கு வந்துட்டு ஸ்பரிசு தீண்டல், யாரையாவது வந்து அள்ளி அணைச்சிக்கணும், யாரையாவது தொடணும், எப்போவுமே வந்துட்டு தொட்டு பேசுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற ஒரு பார்வை சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு வந்து வழி வழியாக வந்திருக்கு. அம்மா அப்பா கிட்ட வளராத பொண்ணு, பெரியப்பா பெரியம்மா மூலியமாக வளர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ அவளுக்கே உண்டான ஒரு சுதந்திரம், அம்மா அப்பா இல்லாத ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு சுதந்திரத்தில் தான் அவள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து பதின் பருவத்திற்கு வந்திருக்காள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பெண்ணின் உடல் அதுக்கான ஒரு தேவை, ஒரு தேடல், இந்த மாதிரியான பார்வையிலிருந்து தான் அவள் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்குறாள். அம்மணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்யூனிசம் நிறைய படிக்கிறா, மார்க்ஸ் நிறைய படிக்கிறா. ஸோ இவங்களுடைய புத்தகங்களை படித்து வளர்ற ஒரு பிராமண பெண் கடைசியில் வந்துட்டு வேலைக்கு போகணுமா இல்லை கல்யாணம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒருத்தரை பார்க்குறா, கோபாலி அப்படின்ற ஒரு சிங்கரை பார்க்குறா. அவள் சின்ன வயசில் அவரை பார்த்துருக்கா, ஆனால் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய ஈடுபாடு கிடையாது சங்கீதத்தின் மேலே. அதனால் அவள் வந்துட்டு ஜஸ்ட் அவரை பார்த்ததோடு மட்டும் விட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறமா பெரியமா பெரியப்பா கிட்டே இருக்கும்போது கோபாலி வந்து தன்னுடைய பெரியப்பா குழந்தையோட கல்யாணத்தில் வந்துட்டு பாடினா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு தாட் அவங்க பெரியப்பா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணப்புறமா இவள் போய் கேட்குறா. அந்த ஸ்பாட்டில் ஆரம்பிக்குது அவர்களுடைய ஆன அந்த ஒரு என்ன மாதிரி சொல்கிறது, ஒரு அடல்ட்ரி டாக் அப்படின்னு சொல்லலாம். அவரும் வந்துட்டு ரொம்ப விரசமாக பேச கிடையாது, அவளும் அதுக்கு விரசமாக பதிலளிக்க கிடையாது. ஆனால் அவர்களுக்கிடையே நடந்த அந்த சம்பாஷணைகள் வந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் உரிமை இருக்க மாதிரியான ஒரு சம்பாஷணைகள். கோபாலிக்கு 47 வயசு, இவளுக்கு வந்து 20 வயசு. அந்த மாதிரி இருக்க ஒரு காலகட்டங்களில் இவர் வந்து அவளுக்காக பாடி கொடுக்குறாரு. பாடி கொடுத்ததுக்கப்புறமா உன்னால் தாண்டி இது எல்லாமே சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியமா அவளை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. பெரியமா பெரியப்பா கிட்ட வளர்ந்த பொண்ணாக இருந்தாலுமே அவளுக்கு வந்துட்டு ஒரு மரியாதை அவங்க மேலே இருக்கே தவிர, தான் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு பொண்ணு, தன்னால் எல்லாமே முடியும், தான் வந்து ரொம்ப ஒப்பண்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே வழி வழியாக வந்துட்டுருக்கு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டு மாமா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விதவையான ஒரு பொண்ணை மொட்டையடிச்சு ஓரமாக உட்கார வச்சதை பார்த்தா அந்த நொடியிலேயே டிசைட் பண்ணிட்டா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் பண்ணிக்காத ஒரு பொண்ணை எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு 20 வயதில் யோசிக்கும் போது கோபாலி வந்து அப்போ அவளை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ வந்து இதுக்கு மேலே படிக்க போறியா, வேலைக்கு போறியா, இல்லை கல்யாணம் பண்ண போறியான்னு அவள் கண்டிப்பாக சொல்லணும். கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்க போகிறதில்ல, மேலே படிக்கிறத பற்றி யோசிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அப்பா அவர் வந்து பூசின வார்த்தைகளால் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நீ ஏன் பிராமண தாசியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவள்கிட்ட கேட்டார். பிராமண தாசியாக இருக்கிறது வந்து அவளுடைய திருமண கோட்பாடுகளுக்குள்ளேயும் வரலை, அதே போல் அவளுடைய கொள்கைகளை அவளுக்கேற்ற சுதந்திரத்தில் அவள் கொடுக்கணும் உலகத்திற்கு அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ஓகே நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அக்செப்ட் பண்ணுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பெரியமாவை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு சொல்கிறா, ஏன்னா அவங்க பெரியமா கிட்ட அவளுக்கு அவங்க அம்மா அப்பாவை பற்றி அந்த இடத்துல சிந்தனையே கிடையாது. அவங்க பெரியமா பெரியப்பா கிட்டே இவங்க விஷயத்த சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு பெரியமாவை கூப்பிட்றா, அதுக்கடுத்து பெரியப்பா வந்து அவளை அடித்து இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டில் அவள் நான் வந்துட்டு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறான். ஸோ கோபாலி என்ன பண்ணுறாருன்னா அவளுக்கு வந்துட்டு ஒரு வீடு வாங்கி தர்றாரு, கூட வந்து துணைக்கு பச்சையப்பன் அப்படின்ற ஒருத்தரையும் துணைக்கு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவன் வந்துட்டு கொஞ்ச நாள் போகிறான், நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் போகிறாங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு வெளிநாடுகளில் போய் ப்ரோக்ராம், இவன் வந்து அதுக்கப்புறம் டான்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கிறான். வெளிநாடுகளில் போய் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா
ஒரு ஆடுனதையே திரும்ப திரும்ப ஆடுறதுக்கு ஒரு வயசில் அவளுக்கு சலிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, தனக்காய் தன்னுள் தொடங்கிய தேடல் அப்படின்ற ஒரு 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 வியூவில் அவள் என்ன பண்ணானா, ஒரு ஒரு நாடுகளுக்கும் தனியாக பிரயாணம் பண்ண முயற்சிக்கிறாள். அப்படி பிரயாணம் பண்ணும்போது இவளுக்கும் துணைக்கு யாராவது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபாலியுடைய கசன் பிரதர் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்துட்டு பட்டாபி அப்படின்னு அவனோட பேர். அவன் வந்து இவனை துணைக்கு வைக்கிறாங்க. ஏன்னா அவனை வீட்டில் வச்சுருந்தா கோபாலியினுடைய ஒய்ஃப் குஞ்சாலி வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க் வச்சு அவனை படிக்க விடாமல் பண்ணுறாங்க. அவன் வந்து இங்கே இருந்தானா அவனுக்கு சேஃப்டிக்கு சேஃப்டியும் ஆச்சு, நீயும் அவனுக்கும் படிக்கிறதுக்கு நேரமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபாலி வந்து இங்கே பட்டாபியை வந்து அம்மணி கூட தங்க வைக்கிறாரு. பட்டாபியினுடைய அவருடைய அவங்க ரெண்டு பேருக்குமான கான்வர்சேஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே யதார்த்தமாக அமையிற கான்வர்சேஷன்ஸ். அவன் வந்து அவனுடைய ஃபேமிலி கஷ்டத்தெல்லாம் சுமந்துட்டு இருக்க ஒரு பையன், எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அதே நேரத்தில் மாமா தன் மேலே வச்சிருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் உடச்சிடக்கூடாது அப்படின்னு நிற்கிற ஒரு பையன். அதுக்கடுத்து வந்துட்டு அம்மணி, ஏன் இவன் மற்ற ஆண்கள் மாதிரி நம்மக்கிட்ட சவலப்பட மாட்டேங்கிறான், ஏன் இவன் மற்ற ஆண்கள் மாதிரி நம்மக்கிட்ட வலிய மாட்டேங்கிறான், எப்படி இவனால் நம்மக்கிட்ட நார்மலாக பேச முடியுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில் அவனை நோண்டிகிட்டே இருக்க இவர். இவங்க ரெண்டு பேரும் நடந்த விஷயங்களை பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் கோபாலி என்ன பண்ணுறாருன்னா, பட்டாபியை வந்துட்டு வெளியில் இடத்துல வச்சிடுறாரு. ஏன்னா அவர்களுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் வந்துட்டு கோபாலியை ரொம்பவுமே இடித்ததுனால அவன் வந்து வெளி கொடுத்துன வச்சிடுறாரு. ஸோ இவன் கிளம்பிட்டான். கிளம்புனதுக்கப்புறம் இவளுக்கு வந்து அந்த ஒரு தனிமை வந்து ரொம்ப சூழ ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் பச்சையம்மான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறான். பட்டாபியை ஏன் வெளியே அமிச்சிங்கன்னு கோபமாக கோபாலிக்கிட்ட போய் சண்டை போகணும்னு அம்மா நீ நிற்க போது பச்சையப்பன் சொன்னால், இப்போ நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா என்னால் வந்துட்டு பின்னாடி ஒரு குடிசை கட்டிக்க முடியாது, அடுத்த ஒரு ஒரு மாதத்தில் நான் கல்யாணம் வச்சுருக்கேன், என்னோடய அத்தை பொண்ணு தான், பேர் மரகதம் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா கல்யாணமே பண்ணிக்காதீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு இவன் கேன்வாஷ் பண்ணிகிட்டு இருக்கா எல்லாரையும். அப்படி இருக்கும்போது தனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்ட்ராங்காக சொல்கிறான். ரெண்டு மாதத்துக்கு மேலே அவன் கல்யாணம் தாங்காதுன்னுட்டு கல்யாணத்துக்கு போகிறாங்க. போகும்போது பார்த்தா ஒரு பெண் எப்படி லக்ஷ்மியினுடைய சிலை வந்துட்டு கருத்த மேனியாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்கும், அதே மாதிரி இருக்கா மரகதம். இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒரு பெண்ணை பற்றி அவர் சொல்லியிருப்பார். ஒரு ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு மென்டலான ஒரு பொண்ணு வந்து ட்ரெஸ் இல்லாமல் ரோட்டில் சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற அவரை வர்ணிக்கிற இடத்துல வந்துட்டு கருப்பான அம்மனத்தையே இத்தனை பேர் பார்க்குறாங்களா அப்படின்னு அவர் எழுதியிருப்பார் தீஜா. அதே கடைசியில் பார்த்தீங்கன்னா மரகதம் அச்சரெழுத்தார் போல ஒரு கருப்பு அவளை வந்து அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறாரு. அது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்ட்ரவர்சியாக நான் பார்த்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரகதம் வரா கல்யாணம் பண்ணிட்டு இவ அம்மணி வந்துட்டு எல்லா வகையான தேடல்கள்லையும் இருந்த அவளுக்கு மரகதத்தின் மீது வந்து அப்படி ஒரு காதல் வருது. காதல்னு சொல்கிறத விட இவ இவ்வளோ அழகாக இருக்கான்னு அவளுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற அளவுக்கு அவள் வந்துட்டு கியூரியாசிட்டியாக அவளை போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்கா. ஏன்னா கண்டிப்பாக எப்போவுமே ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணை பார்த்து வா இவ ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு யோசிக்கிறது இருக்குது. ஆனால் அம்மணியினோட பார்வை வந்து மரகதத்தின் மேலே ஒரு படி மேலேயே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவளுடைய அழகை கட்டி ஆள்றதுக்கு பச்சையம்மன் தகுதியானவன் தானா அப்படின்ற அளவுக்கு அம்மணி யோசிக்கிறா. ஏன்னா மரகதம் அவ்வளோ அழகு அப்படின்றது அம்மணியினுடைய பார்வையில். அவள் என்ன பண்ணுறா, பின்னாடி குடிசை கட்டி இருக்க சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மழை பெஞ்சு அந்த குடிசை உடஞ்சதுனால அம்மணியின் வீட்டுக்குள்ளேயே தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறான். ஸோ வீட்டுக்குள்ளே தங்க வர்றாங்க. தங்க வந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து ஒரு ஒரு ட்ரிப் போகிறா. இது என்ன ட்ரிப்னா, டான்ஸ் ட்ரிப் கிடையாது, சும்மா சுற்றி பார்க்குற ஒரு ட்ரிப். ஈரான் ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு போகிற இடத்துல ப்ரூஸ் அப்படின்னு ஒருத்தனை சந்திக்கிறான். அவன் வந்துட்டு ஒரு ஒரு வியட்நாம் சோல்ஜர், வியட்நாம் போரில் காயமடைஞ்ச ஒரு சோல்ஜர். ஸோ அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கை கேட்டு ப்ரூஸுக்கும் அவளுக்கும் இடையான அந்த ஒரு கான்வர்சேஷன்ஸ் வந்து அவள்கிட்ட இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற ஒரு க்வெஷ்சன் மார்க் அவளுக்குள்ளே தூண்டுது. அம்மணியினுடைய தாட்டுக்குள்ளே அப்படி ஒரு தாட் வருது. வந்து ரிட்டன் வரா, வந்து பார்த்தா மரகதமும் பச்சையப்பனும் வீட்டில் கிடையாது. ஏன் இல்லை அப்படின்னு தேடும்போது கோபாலி சொல்கிறாரு, இல்லை அவங்க தான் வந்து வேலையை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு நாள் ஃபீவர் அடிக்குது, நான் மரகதத்தை தொட்டு பார்க்க சொன்னேன், என்னை வந்து தப்பாக நினச்சிட்டான் பச்சையப்பன், ஸோ அதனால் அவள் கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அம்மணியால் ஓரளவுக்கு என்ன நடந்திருக்குன்னு யூகிச்சிக்க முடியுது. அவள் என்ன சொல்கிறா, எனக்கு ஒரு நாள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியமான அவளே தானுணர்தல் தருணம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு மூணு நாள் வந்து அவள் தன்னுடைய தலைக்கு அடிச்சிருந்த அந்த சாயத்தை வந்து நீக்கிறாள். கருப்பு சாயம் போக அவள் அந்த ஷாம்பு போட்டு எடுக்க எடுக்க அந்த சாயம் இறங்கி
முடி அவ்வளோ வெண்மையாக இருக்குது, ஏன்னா அவளுக்கு வந்து வயசாயிடுச்சு அப்படின்றத உணர்றான். இதை தான் வந்து ப்ரூஸ் என்கிட்ட அத்தனை வாட்டி கேட்டானோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் மொமெண்ட் அவளுக்குள்ளே வருது. வந்ததுக்கப்புறமா என்னாகுதுன்னா நேராக பச்சை பண்ண போய் பார்க்குறான், மரகத்தை பார்க்குறான். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு வந்துட்டு சாலிகிராமம் சைடில் ஒரு வீடு பாருங்கள், மூணு பேர் தங்குற மாதிரி பாருங்கள், நம்ம மூணு பேர் சேர்ந்துருக்கலாம் அதில். இதுக்கு மேலே நான் கோபாலி கூட இருக்க போகிறது கிடையாது, எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு பிடிக்கலை, எனக்கு இதை மூட நிறுத்திக்கணும்னு தோணுது அப்படின்ற ஒரு தானுணர்ந்த ஸ்டேஜில் அவர் இருக்கிற மாதிரி தீஜா எழுதியிருக்காரு. கடைசியில் வந்துட்டு என்ன மாதிரி முடிக்கிறாருன்னா, இவன் வந்து பட்டாபிக்கு கடிதம் எழுதுகிற மாதிரி முடிக்கிறாரு. ஏன்னா அவள் தன்னுடைய சுயத்தை வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணது அவனோட தான் முதல்ல, ஸோ அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடைசியில் ஆசைப்படுறா அப்படின்ற மாதிரியாக முடிக்கிறாரு. கடைசியில் இந்த நகையெல்லாம் என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரியான கன்வர்சேஷன்ஸில் பட்டாபிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் என்டிங் அவளுக்குள்ள அவள் தேடிக்கிட்டா, அவள் தேடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டா அப்படின்ற மாதிரியாக இருந்தது தீஜாவினுடைய நடை. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா அம்மணி வந்து எப்போவுமே தான் என்ன தேடுறா அப்படின்றது வந்துட்டு அவளுக்குமே கிளாரிட்டி இல்லை, அவள் தன்னை தான் தேடுறா அப்படின்றத அவள் ரியலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவள் தாசி ஆகிட்டா அப்படின்றதுக்கப்புறமா அவள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் அவள் வந்து யாரையுமே கிட்ட சேர்த்துக்கல, ஆனால் ப்ராப்பராக சுய ஒழுக்க கட்டுப்பாடோடு இருக்கிற மக்களை மட்டும்தான் அவள் வந்துட்டு தன்னுடைய க்ளோஸாக நினைக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றத ஒரு ஸ்டேஜ்லேயுமே பார்க்கலாம். ஏன்னா பட்டாபி எந்த இடத்துலையுமே அவன் வந்துட்டு தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை இழக்கலை, எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு பொறுப்போடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பச்சையப்பன் மரகதத்தின் மேலோ அப்படி ஒரு தீராத ஒரு காதல் கொண்ட ஒருத்தன் மரகதம், எத்தனை ஆண்கள் ஒரு தாசி வீட்டில் வேலைக்காரியாக இருந்துமே கூட எத்தனை ஆண்கள் வந்து போகிற இடத்துல தன்னை வந்து இன்னொருத்தன் தீண்டிட்டான் அப்படின்றதுக்காக அந்த வேலையை விட்டு நிற்க சொல்கிற அந்த ஒரு வைராக்கியத்தனம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அம்மணியை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவள் வந்து தான் இப்படித்தான் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் இருந்து தன்னை இப்படியும் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டிக்கு வர்ற அந்த ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜ் தான் மரப்பசு. இந்த மரப்பசுன்னு ஏன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா இவளுக்கும் ப்ரூஸுக்கும் நடக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன். ப்ரூஸ் வந்துட்டு என்ன பண்ண போகிற அப்படின்றப்போ நான் வந்து ஒரு மரப்பசுவாக பிறந்திருக்கலாம், ஏன்னா என்னை வந்து அட்லீஸ்ட் ஒரு டெக்கரேட்டிவ் பொருளாக வீட்டில் வச்சுப்பாங்க, எனக்கு வயசும் ஆகாது, என்னை யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க, நான் பாட்டுக்கு என்ன போல் இருந்திருப்பேன் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் வந்து இவள் அந்த மரப்பசுவுக்கு கொடுக்குறா. அம்மணி வந்துட்டு எங்கெங்கேயோ தேடல ஆரம்பித்து அதுக்கு அடுத்து கடைசியில் அவள் வந்து தன்னை தானே கண்டுபிடிச்ச ஒரு மொமெண்ட்டாக வந்து இதோட புக்கோட கிளைமேக்ஸ் இருக்குது. எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணுது, சிலர் வந்துட்டு தன்னை தானே தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் தேடி பார்ப்பாங்க, கடைசியில் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய சொல்யூஷன் அவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள அவங்க ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே பாதி பிரச்சனைக்கு மேலே அவங்க தன்னுடைய மனதை போட்டு உட்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்றது இந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது எனக்கு தோணுற ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். இந்த புத்தகம் கண்டிப்பாக அந்த காலத்தில் வரும்போதே மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ண ஒரு புத்தகம், ஏன்னா பெண்ணிய சுதந்திரம் அப்படின்ற ஒரு தாட் வந்து அப்போ தான் வந்து மற்ற நாடுகளில் வரக்கூடிய அந்த நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு. பெண்ணின் சுதந்திரம் எது அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு ஒரு ஒரு பெண்ணுக்குமே அவளுடைய டெசிஷனை பொறுத்தது, ஆனால் இந்த புத்தகத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பெண் தன்னுடைய சுதந்திரத்தை பேண்டா அப்படின்றத வந்துட்டு தீஜா பற்றி விட்டுறதா நான் நினைக்கிறேன். 1970s இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு புக் எடுத்து எழுதுறதுக்கு உண்மையிலே அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணுங்க. அடுத்த வாரம் வைகை நதி நாகரிகம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். ஹாப்பி ரீடிங்.